வடபகுதியில் மீன்பிடி துறையை அபிவிருத்தி செய்வதற்கு ஏதுவாக 6 மீன்பிடி துறைமுகங்கள் விரைவில் புனரமைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக 200 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மீன்பிடி மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வேலனை துறையூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் ஐஸ் தொழிற்சாலையை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் அங்கு உரையாற்றிய அமைச்சர் வடபகுதியின் மீன்பிடித்துறை அபிவிருத்தி தொடர்பில் நாம் கூடுதல் அக்கறை கொண்டுள்ளோம். கொரியா மற்றும் நார்வேயின் உதவியை பெற்று வடக்கு கிழக்கு மீன்பிடித்துறையை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் ஐஸ் தொழிற்சாலையில் தினமும் 100 டன் ஐஸ் கட்டிகளை உருவாக்க முடியும். இதனை பயன்படுத்தி மீன்களை பதப்படுத்தி களஞ்சியப்படுத்தலாம். சரியான சந்தை வாய்ப்பு ஏற்படும் போது அதனை சந்தைப்படுத்தலாம். இதன் மூலம் மீனவர்கள் நன்மையடைவார்கள் என்றும் அமைச்சர் இங்கு குறிப்பிட்டார்.